இன்றைய மன்னா. ஒன்று ராஜாக்கள் 18 அதிகாரம் 42 மற்றும் 43 வசனம். ஆகா போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் ஏழு தரம் போய் பார் என்றான். நேற்றைய வசனத்தில் நம்ம தியானத்தில் பார்த்தோம், கர்த்தர் எலியாவை போய் ராஜாவாகிய ஆகாபுக்கு காண்பிக்க சொன்னார். நான் தேசத்தின் மேல் மழையை கொண்டு வரப்போகிறேன் என்றும் சொன்னார். கர்த்தர் மழையை கொண்டு வருவேன் என்று சொன்ன பிறகும் எலியா அந்த பர்வதத்தின் மேல் ஏறி தன் முகம் முழங்காலில் படும்படியாக குனிந்து கர்த்தரை நோக்கி ஜெபிப்பதற்கு அடையாளமாக இது இருக்கிறது. தன்னை தாழ்த்தி ஜெபிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. மழை தருவேன் என்று கர்த்தர் சொன்னார். இதுக்கு முந்தின ஒரு சில வசனங்களில் எலியா சொல்வார், பெருமலையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்கிறேன் என்று சொல்வார். சத்தத்தையும் கேட்டார், ஆனாலும் எலியா தொடர்ந்து ஜெபித்தார். கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த மழையை பார்க்கும் வரைக்கும் ஜெபம் பண்ணினார். வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டிருக்கிற நாமும் அந்த வாக்கு தத்தங்களை சுதந்தரிப்பதற்கு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். வாக்கு தத்தங்களை கொடுக்கிற ஆண்டவர் அதை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். ஆகிலும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். எலியா தன்னை தாழ்த்தி ஜெபித்தார். இன்னும் ஒரு சில நேரங்களுக்கு முன்பாக தான் எலியா ஜெபித்த உடனே அக்கினி வந்தது. ஆனாலும் எலியா ஜெபத்தை உதாசீனப்படுத்தாமல் தொடர்ந்து மழைக்காக ஜெபிக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அநேக நேரங்களிலே நமக்கு சோர்வுகள் வரலாம். ஆனாலும் சோர்வுகளை மேற்கொள்வதற்கு ஜபம் அவசியமாக இருக்கிறது. வாக்கு தத்தங்களை சுதந்திரிப்பதற்கும் ஜபம் அவசியமாக இருக்கிறது. வாக்கு தத்தங்களை சொல்லி ஜெபிங்க, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இப்படி வாக்கு பண்ணினீங்களே, ஆண்டவரே நான் அந்த மழையை பார்க்க விரும்புகிறேன், ஆண்டவரே நீர் சொன்னதை என் கண்ணால் நிறைவேறுவதை பார்க்க விரும்புகிறேன், அப்படி சொல்லி ஜெபிங்க, கர்த்தர் நிறைவேற்றுவார். ஜெபிப்போமா? தகப்பனே இடைவிடாமல் ஜெபிக்க கிருபை தாரும். வாக்கு தத்தங்களை பற்றி கொண்டு ஜெபிக்க கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி ஜெபிக்க கிருபை தாரும். உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்க கிருபை தாரும். கர்த்தர் அற்புதங்களின் தேவன், அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், நீர் அதிசயமான தேவன். ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தங்கள் நிறைவேறுவதாக, அதுவரைக்கும் நாங்கள் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபிக்க கிருபை தாரும். அற்புதங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக்கொள்ளும். இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும். வழி நடத்தும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாளைக்கும் இதை தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். ஆமென்.